நம்மளோட கியூன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வார்டனை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிப்ளை பண்ணிவிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த கில் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அந்த கோர் ஆஃப் த பேஸுக்கு தன்னோட நடையை போட்டுட்டு இருக்கு. So back to what I was saying. It could be us. வணக்கம் கிளாஸ்ஸஸ், வெல்கம் பேக் டு சேனல் தண்டர் நைட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொனல் டுவெல்லுக்கான ஒரு அட்டாக் ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெக்கா போபாட் அட்டாக் ஸ்டடி ஃபார் டொனல் டுவெல். ஸோ டொனல் டுவெல்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய அட்டாக் ஸ்டடி இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொனல் டுவெலோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா பெக்கா போபாட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுவோங்க. லைக் பண்ணால் தான் நிறைய பேர் சச்சின பேசி வரும், நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காம லைக் பண்ணுவோங்க. நீங்கள் இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த விலைகள் ஆகிச்சுங்க. அப்போ இந்த மாதிரி எந்த கடன் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உடனே வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாரில் தான் இந்த அட்டாக் ஸ்டடி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் மார்க் பண்ணிச்சுன்னா இந்த பேஸ் தான் கைஸ் நம்ம வந்து அட்டாக் பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் டவுனால் தான், பட் பார்த்தீங்கன்னா வால்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கேட் கிடையாது. ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிசியில் பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் அங்கே எனிமி சிசியில் வந்து டொனேட் பண்ணல. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். சிசி வந்தால் கூட நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணலான்னு இந்த 3 o'clock ஒரு ஃபனலை வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைஸ் இந்த 9 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு ஃபனல் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈகிளாட் இருக்க கம்பார்ட்மெண்ட் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட கில் ஸ்குவாட் ஆர்மியை பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விசாட்டவர் வந்து டேக் டவுன் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்குது. ஸோ அந்த பக்கம் இருக்க 2 விசாட்டவருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கனால ஒரே ஒரு கோலை ஐஸ் கோலை வச்சு டேங் பண்ண முடியும். ஸோ ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ கீழே பார்த்து மறக்க பார்த்தீங்கன்னா தண்டர் சிம்பிள் வந்து பறக்க விட்டுருங்க. ஸோ இதோட ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்மி காம்போசிஷனை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் நான் வந்து 3 பெக்காதுக்கு பார்த்தீங்கன்னா 10 பாலர் எடுத்துகிட்டு போயிருக்கேன், 4 ஐஸ்கோல் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பேட்ஸ்பெல்லை பார்த்துருக்கேன், 5 பேட்ஸ்பெல், 3 ஃப்ரீஸ் அதை வந்து விசாட் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஜ் ஸ்பெல் நம்மக்கிட்டையும் சிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் ஸ்பெல் எடுத்துருக்கேன். சிசிலையும் பார்த்தீங்கன்னா பாலர் தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால் பிரேக்கர் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ ஓகேவா கைஸ்? இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மேக்ஸ் லெவல் வால் பிரேக்கர் இல்லை. ஸோ வால் பிரேக்கர் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேஸை வந்து அட்டாக் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ எவ்ரி திங் ரைட். ஸோ நம்ம வந்து நம்ம அட்டாக் போட்டுருவோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா அந்த லைட்னிங் சிம்பிளை பறக்க விட்டுருங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் அன் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எதுவுமே கிடையாது, நம்ம வந்து செட் பண்ண மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி கேம்ப் 12 o'clock இருக்க அந்த ஆர்மி கேம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் கோஸ்ட் வச்சு ஃபனலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பாத் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 o'clock சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரோ ட்ராகனை விட்டு அந்த 3 o'clock சைடில் இருக்க அந்த மொத்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபனலிங் பண்ணுறதுக்காக தான் அங்கே விட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேபி ட்ராகனை பார்த்தீங்கன்னா அந்த 12 o'clock சைடில் விட்டுருக்கோம். அது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அந்த பவுலர்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா எக்கு திப்பாக எங்கே போயிடக்கூடாது, அதே ஒரு காரணத்துக்காக தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விசாட் இந்த கோல்டு மைனுக்கு மேலே. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபனலிங் பேப்பர்ஸ் தான். ஸோ எப்போதுமே ஃபனலிங் பண்ணும்போது பேஷன்ஸாக இருக்கணும் கைஸ், அமைதியின் கட்டமாக இருக்கணும். அப்போ தான் கைஸ் நம்ம அட்டாக் பார்த்தீங்கன்னா நல்லா போகும். ஸோ இப்போ நம்மளோட பெக்காஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கோலம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வால் பிரேக்கர் மொத்த பவுலர் பார்த்தீங்கன்னா டிப்ளை பண்ணிட்டோம். நம்மளோட கிங், நம்மளோட கியூன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வார்டனை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிப்ளை பண்ணிவிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த கில் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அந்த கோர் ஆஃப் த பேஸுக்கு தன்னோட நடையை போட்டுருக்கு. ஸோ ஈகிள் ஆட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஸ்ட்ரைக் போட ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஸ்ட்ரைக்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரேஜ் ஸ்பெல் அங்கே டிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அங்கே ஒரு ரேஜ் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கோலம் ஒன்று காலி ஆயிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா பரவிடுச்சு. ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வார்டனோட எபிலிட்டி வந்து கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு வரும். எப்போ பார்த்தீங்கன்னா அந்த டவுனால் 2 சிங்கிள் டர்கன் இன்ஃபனும் உரிய ஆரம்பிச்சு. ஸோ இப்போ நான் வந்து கோரை பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்ஸ் பெல் வந்து டிப்ளை பண்ண வேண்டியது, நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த விசாட் அவர் வந்து எடுத்துட முடியுமான்னு எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கியூ நம்மளோட டவுன் ஹால் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் காலியாக இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டவுன் ஹால் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ட்ரூப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அங்கே பாருங்க கைஸ், நம்மளோட கியூன் பார்த்தீங்கன்னா ஒரு விசாட் அவர் எடுத்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசாட் அவர் இருக்குது. ஸோ நம்ம வந்து விசாட் அவர்லேருந்து அது வந்து டைவர்ட் ஆகிருக்கும் போது நம்மளோட பேட்ஸ் பெல் அங்கே டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டவர் இருக்கு, அந்த பக்கம் ஒரு டவர் இருக்கு. ஸோ இந்த 2 விசாட்டவர் தான் கைஸ் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேமேஜ் இருக்கு. பார்த்ததுக்கு அங்கே ஒரு கியூன் இருக்கு. ஸோ நம்ம இந்த விசாட்டவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸ் கோலத்தை வச்சு இந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட பேட் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ இனிமேல பார்த்தீங்கன்னா நம்ம கியூன் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ஸ் பல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சனால அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீஸ் பல் வந்து சாரி பாய்ஸஸ் பல் டிப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ கியூனுக்கு ஒரு ஃப்ரீஸ் அங்கே வந்து கியூனுக்கு அந்த ஃப்ரீஸ் தேவை கிடையாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா பேட் பார்த்தீங்கன்னா சரியான ஃபாஸ்ட்ல மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இங்கே ஒரு ரிசார்ட் ஒரு கன்ஃபார்மாக ஃப்ரீஸ் போட்டே ஆகணும். இனிமேல் பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் வந்துருந்தா கூட நம்ம கவலை தேவைப்பட தேவையில்லை. நம்மளோட வார்டனோட எபிலிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீஸ் பல் சாரி பாய்ஸஸ் பல்ல யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்து தள்ளிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரீஸ் வந்து ஸ்வாக் பண்ணியிருக்கோம், கியூனோட எபிலிட்டியை ஸ்வாக் பண்ணியிருக்கோம், ஒரு பலூனை வந்து ஸ்வாக் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கைஸ் டவுன் ஹால் 12க்கு வேற மாதிரி ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்காகவே நீங்கள் ஒர 10 பேருக்கு அட்லீஸ்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓகே, ஷேர் பண்ணி நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வேஸ் பற்றி நான் வந்து கிளியர் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இது வந்து வேற ஒருத்தவங்க வச்சு கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நார்மல் ஹோம் வில்லேஜ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஹோம் வில்லேஜை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் பேஸ் தான் பண்ணுங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு
ஃபனலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்டி நம்ம எந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து 3:00 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கைஸ் நம்மளோட 6:00 தான் கைஸ் ஃபனலில் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். அங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா ஈகிள் டாக்டரி அந்த பக்கமாக தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஈகிள் டாக்டரி பக்கமாக வந்துருந்தா நமக்கு நல்லதாக இருந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னா கியூன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ ஓகேவா கைஸ், ஸோ எனிமி சீசன் ஏதாச்சும் வருதான்னு கூட நமக்கு தெரியாது. கியூன் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா காலியாகிச்சு. ஸோ எனிமே ஃபைன். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட ஐஸ் கோலத்தையும் வால்வரைக்கரையும் பெக்காஸையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலரும் இங்கே அந்த கில் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அப்படிங்க டிப்ளை பண்ணிட்டோம். வித் கிங் கியூன் வார்டன் எல்லாமே டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கியூன் பார்த்தீங்கன்னா எனிமி கியூன் பார்த்தீங்கன்னா காலியாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழியாக நம்ம ரைஸ் பல் போட்டிருக்கோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் இருக்காது மூவ்மெண்ட்டுக்கான. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரூஸ் மொத்தமே கோருக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட வார்டனோட எபிலிட்டி வந்து ஏழியாக கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைஸ் பல்ல யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா கோரோட மொத்த பில்டிங் கைஸ் காலியாகிடுச்சு வித் பவுலரோட அந்த மகிமை தான். ஸோ சூப்பர் பவுலர் யூஸ் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கும். ஸோ நம்ம சூப்பர் பவுலர் பார்த்தீங்கன்னா அட்டாக் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபியூச்சர் நம்ம கொடுப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வார்டன் சாரி விசாட்டோட டைவெர்ட் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு ஐஸ் கோல் விட்டுருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கோல் பார்த்தீங்கன்னா ஏழியாவே அது பார்த்தீங்கன்னா அதோட காலி ஆயிடுச்சு. ஸோ எனிவே ஃபைன், நமக்கு வந்து இன்னொரு ஐஸ் கோல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து டைவர்ஷனில் தான் இருக்குது நம்மளோட விசாட்ட வரும். எனிவே நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து ஈஸியாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விசா டவர் தான் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீஸை போட்டுருவோம். ஸோ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ரெண்டு ஃப்ரீஸை வந்து நம்ம வந்து ஸ்வாக் பண்ண போகிறோம். ரெண்டு ஃப்ரீஸ் சும்மாவே இருக்குது. பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாய்ஸஸ் பெல். ஸோ பாய்ஸஸ் பெல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போதுமே குறைச்சன கம்மியாக வந்து நம்ம வந்து இட போடக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து எனிமி சிசி பார்த்தீங்கன்னா டீல் பண்ணுறதுக்கு தான் கைஸ் நமக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இதுன்னு சொல்லுவேன். ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வாக் தான் கைஸ் நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அது வந்து அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே போட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து ட்ரிப்பிள் பண்ணிட்டோம் கைஸ் இன்னொரு பேஸையும். எனிமி சிசி வந்தால் கூட கவலை கிடையாது. நம்ம எனிமி சிசி தனியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி சிசி வந்து எப்படியெல்லாம் டீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம சில பல விஷயங்களை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பர் ட்ரூப்ஸ்க்கான அட்டாக் ஸ்ட்ராட்ஜி எல்லாம் தான் 12 கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்ஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து கிளியர் பண்ணி விரும்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு பெக்கப் ஓவர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ இருக்கிற இடத்த பற்றி சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கைஸ் மல்டிபிள் டார்கெட் எல்லாம் எங்கெங்கே இருக்கும் அதெல்லாம் ஃபஸ்ட்டே ஸ்னைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்கில் ஸ்குவாட் வச்சு எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைஸ் விசாட் அவர் ஏதாச்சும் இல்லை மல்டிபிள் டார்கெட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று டைவர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரூப்ஸ் கொண்டுட்டு பேட்ஸ் பல டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் ட்ரூப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்லாக் பண்ணணும் என்னோட டவுன் ஹால் 12 மெயின் ஐடியில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்டாக் ஸ்ட்ராட்ஜி வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு போல் கொடுத்துருப்பேன். கமெண்ட் டேப்ல இருக்க மறக்காம செக் பண்ணி ஓட் பண்ணுங்க. ஓட் பண்றதுக்கு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதே லைக் பண்ணுவாங்க. இங்கே நம்ம நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோ. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைக்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்காக தான். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணால் தான் நிறைய பேர் சஜஷனாக போய் சேருது. அது யூடியூபோட அல்காரிதம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களால் இல்லை நான் லைக் பண்ண மாட்டேப்பா ஒரு 5 பேர் ஷேர் பண்ணுறேன்னா ஸோ அதே வச்சு பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்படியே வச்சு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே தெரியட்டும். ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ அட்டாக் ஸ்ட்ராட்ஜி போட்டாலே ஓகேவா கைஸ். ஸோ இதுக்காகவே தான் நான் கைஸ் நீங்கள் வந்து இது பண்ணணும். ஓகே கைஸ், கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் டிஸ்கார்ட் மூணு தொழில் லிங்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாதீங்களா ஜாயின் பண்ணுவோங்க. ஓகேவா, டிஸ்கார்டில் மோஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கிளானில் ஜாயின் பண்ணனா கூட அந்த கிளான் ஜாயின் பண்ணிவங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து போலில் பார்த்தீங்கன்னா மறக்காம போய் ஓட்டிங் பண்ணுங்கள். ஸோ போலில் ஓட்டிங் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. சூப்பர் கோபிளின்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு ஃபனலிங் ஃபார்மிங் அட்டாக் செஞ்சு கொடுக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா சூப்பர் வால் பிரேக்கர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு என்ன போடணும் அப்படிங்கிற ஐடியா வரல. நீங்கள் வந்து போல் நீங்கள் வந்து ஓட்டிங்கை பொறுத்து தான் ஒரு 2 நாள் பார்ப்பேன். ஸோ இந்த போலோட ஓட்டிங்கை பொறுத்து தான் நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ ஓகே கைஸ், இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. லவ் யூ ஆல். சைனிங் ஆஃப் உங்க டிகே சட். கீப் கிளாஷிங் கிளாஷஸ். Who are you, man? Hey, how are you, man?